அஞ்சலி தும்பி இலக்கிய வட்டம் இந்த இலக்கிய நிகழ்வுக்கு அழைத்ததற்காக முதலமைச்சர் சரிதம் சார் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதாவது சார் சொன்னாங்க, வாசிப்பு அப்படிங்கறது நீங்க வந்து ரொம்ப அருகி போயிடுச்சு. வாசிப்பு அருகி போனது என்ன அப்படின்னு கேட்டேன்னா, மொபைல் போன்லாம் நமக்கு வந்து நிறைய குழந்தைகள்லாம் வந்து பார்த்தா எல்லாருமே அங்கங்க மொபைல் போன்ல கேம் விளையாடவும் அந்த மாதிரியான ஒரு விஷயங்களுக்கு எல்லாம் உட்பட ஆரம்பிச்சுட்டாங்க. அதனாலதான் நாங்க வந்து எங்களுடைய பள்ளியில என்ன பண்ணோம் அப்படின்னு சொன்னா, திருக்குறள் புத்தகம் முதல்ல புத்தகத்தை செல்வதற்கு முன்னாடி ஒரு பொதுவான விஷயங்களை நான் சொல்லியிருந்தேன். திருக்குறள் புத்தகம் எங்களுடைய பள்ளி ஊராட்சி ஒன்றிய தொடக்க பள்ளி காமடத்துப்பட்டி சிவகாசியில இருந்து ஒரு 8 கிலோமீட்டர் இருக்குது. 140 குழந்தைகள் படிக்கிறாங்க. அந்த குழந்தைகள்லாம் எப்படியான ஒரு குழந்தைகள் அப்படின்னு சொல்லி கேட்டா, ஒரு துப்புரவு பணியாளர்களுடைய குழந்தைகள், தீப்பெட்டி ஆபீஸ்ல வேலை பார்க்கிற குழந்தைகள், இந்த மாதிரியான ஒரு குழந்தைகள், அப்படியான ஒரு குழந்தைகள் தான். ஆனாலும் பாத்தீங்கன்னா அந்த படிப்புகளுடைய கவனம் சிதறி அம்மாக்களோட சீரியல் பாக்குறதுக்கும் அப்புறம் வந்து மொபைல்ல வந்து ஒரு கேம் விளையாடுறதுக்கும் இந்த மாதிரியான ஒரு குழந்தைகள் வந்து போயிட்டாங்க. இத வந்து மாற்றணும், இத வந்து என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தேன். ஏன்னு கேட்டா, மெமரி கார்டை நம்பி மெமரியை விட்டுட்டாங்க. புத்தகங்களை இது பண்ணிட்டு அறிவை விட்டுட்டு புத்தகங்களை தேடி ஓடிட்டு இருக்கிறாங்க. மருந்துகளை ஆரோக்கியத்தை தொலைச்சிட்டு மருந்துகளை தேடி போயிட்டு இருக்கிற காலமாக போயிடுச்சு. அப்ப இந்த குழந்தைகளை நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் பொழுதுதான், அந்த 140 குழந்தைகளுக்கும் முதல்ல வந்து ஒரு திருக்குறள் புத்தகங்கள் வாங்கி கொடுக்கும் என்னுடைய அதற்கு எனக்கு உதவியாக இருந்தது. ஏன் என்ன எதனால இந்த புத்தகங்கள் வந்து நம்மளை வந்து இதாக்குது அப்படின்னு சொன்னா, புத்தகங்கள் தான் சில புத்தகங்கள் நம்மளை அளவைக்கும், சில புத்தகங்கள் நம்மளை இளவைக்கும், சில புத்தகங்கள் நம்மை விளவைக்கும். ஆனா நம்ம அந்த புத்தகங்கள் நம்மளுடைய வாழ்க்கையை வந்து எப்படி புரட்டி போடுது அப்படிங்கிறதுக்கு நான் வந்து என்னை புரட்டி போட்ட புத்தகம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, திருக்குறள் தான். அந்த திருக்குறள்ல வந்து இல்லாத கருத்துக்களே இல்லை. ஒரு 2 அடியில ஒரு சத்தின சுருக்கமாக எல்லா கருத்துக்களையும் சொல்ல முடியுமா ஒருவரால் அப்படின்னு சொன்னா, இந்த வள்ளுவர் தான். அறம்ங்கிற பண்பும் பொருள்ங்கிற பண்பும் இல்ல, அன்புங்கிற பண்புல இல்லாம ஒரு பொருள்ங்கிற ஒரு இதை தேடி போய்கிட்டு இருக்கிற சமுதாயத்துல அறம் பொருள் இன்பம் அது மூன்றும் எப்படி இருக்க வேண்டும் அப்படின்னு நமக்கு கற்றுக் கொடுத்த புத்தகம் வந்து எதுன்னு கேட்டீங்கன்னா, அது திருக்குறள் தான். சரின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைகளுக்கு 140 குழந்தைகளுக்கும் திருக்குறள் புத்தகங்கள் வாங்கி கொடுத்தேன். புத்தகங்கள் வாங்கி கொடுத்தா எப்பொழுதுமே நம்மளுடைய மக்களுடைய ஒரு மனநிலை எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஒரு இலவசமாக ஒரு பொருளை கொடுக்கும் பொழுது அதை வாங்கி நம்ம சும்மாதான் வச்சுப்போம், பாடமே வச்சுப்போம். அதே மாதிரிதான் பெரியவர்களே அப்படி இருக்கும் பொழுது குழந்தைகள் கூட அதே மாதிரிதான். அந்த புத்தகங்களை ஒரு மாதம் வரைக்கும் அப்படியே இருந்துச்சு. என்னடா அப்படின்னு சொல்லி கேட்டா, புக்கெல்லாம் எங்கடா டீச்சர் கொடுத்த திருக்குறள் புக்கை என்ன பண்ணுங்க, ஒன்னாம் வகுப்புல இருந்து ஒரு 5ஆம் வகுப்பு உள்ள எங்களுடைய பள்ளி அப்படின்னு கேட்டா, டீச்சர் நான் வீட்டுல பத்திரமா வச்சிருக்கேன் டீச்சர் அப்படின்னு சொல்லி அந்த குழந்தை வந்து சொன்னான். சரி, இந்த குழந்தைய திருக்குறளை படிக்க வைக்கிறதுக்கு என்ன வழி அப்படின்னு சொல்லி யோசிச்சேன். யோசிக்கும் பொழுதுதான் எனக்கு ஒரு யோசனை தோணுச்சு, எல்லா குழந்தைகளுக்கும் ஒரு உண்டியல் வாங்கி கொடுத்தேன். அந்த 140 குழந்தைகளுக்கும் உண்டியல் வாங்கி கொடுத்துட்டு, குரல் வெள்ளி அப்படின்னு ஒரு திட்டம், எல்லாரும் உண்டியல முதல்ல வாங்கி வச்சுட்டு உண்டியலே பார்த்துட்டு இருக்கிறாங்க. எதுக்கு டீச்சர் உண்டியல் வாங்கி கொடுத்துருக்கீங்க, இதுல காசு போடணுமா? காசு போடுறதுக்கு எங்க காசு கிடையாது, எங்க அம்மாவே 1 ரூபாய் தான் கொடுப்பாங்க, அதையுமே வாங்கிட்டு இருக்க முடியாது, நீங்க உண்டியல் கொடுத்துருக்கீங்களே எங்கிட்டு காசு போடுறது அப்படின்னு சொல்லி கேட்டுறாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன், இந்த திருக்குறள் புத்தகத்துல 1 குறள் நீ படிச்சேனா 1 ரூபாய் அந்த உண்டியல நான் போடுவேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அதற்கு எனக்கு உதவியாக இருந்தது என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் அந்த நிறைய புத்தகங்கள் நம்ம படிக்க படிக்க அதுல இன்னொரு ஒரு நன்மை இருக்குது. என்னன்னு கேட்டீங்கன்னா, நமக்கு எழுத்து வரும், நிறைய அது வார்த்தைகள் வந்து நமக்கு வசப்படும். அந்த வசப்பட நான் எழுத ஆரம்பிச்சேன். ஒரு பள்ளியில வந்து ஒரு கட்டுரை போட்டியிலேயே நிராகரிக்கப்பட்ட பெண், நான் எழுத்து வந்து சரியா அழகா இல்லை, கருத்துக்களை அங்கே பார்க்காம எழுத்து வந்து அழகா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எந்த கட்டுரை போட்டியிலுமே நான் பரிசு வாங்கியிருக்கிறேன். ஆனா முதன் முதல்ல நான் என்ன பண்ணணுன்னா, நம்மளால அதுக்கப்புறம் அதாவது நவீன ஊடகங்கள் அந்த சாதனங்கள் எல்லாம் வந்து நம்ம எப்படி பயன்படுத்தலாம், ஆக்கப்பூர்வமா பயன்படுத்தலாம்னு சொல்லிட்டு அம்மா கூட கேட்டாங்க, இந்த மொபைல்ல எப்படி இதை டைப் பண்ணணும், எனக்கு லேப்டாப்ல டைப் பண்ண தெரியாது. அப்ப மொபைல்ல வந்து செல்லினம்னு சொல்லிட்டு ஒரு ஆப், அந்த ஆப் மூலமா கொஞ்சம் கொஞ்சமா அப்படி டைப் பண்ண தமிழ்ல வந்து நம்ம இது பண்ண ஆரம்பிச்சு டைப் பண்ண ஆரம்பிச்சு, முதன் முதலாக ஒரு 4 வருடங்களுக்கு முன்னாடி தினமலர்ல ஒரு கட்டுரை எழுத ஆரம்பிச்சேன். அந்த கட்டுரை எழுதும் பொழுது அப்போ வந்து நான் கடவுள்கிட்ட, இந்த கட்டுரை வெளியே வந்துச்சுன்னா இந்த கட்டுரை மூலமாக வருகின்ற காசை வந்து இந்த சமுதாயத்துக்கு நான் பயன்படுத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு, அதே போல இந்த 4 வருடங்களுக்கு முன்னாடி ஒரு கட்டுரை வந்தது, இன்னும் 1000 ரூபாய் அதுல சன்மான தொகையா கொடுத்திருந்தாங்க. அதை வந்து ஒரு கல்லூரி மாணவிக்கு கல்லூரி கட்டணம் கேட்டேன். அவ கண்களில் தெரிஞ்ச ஒளி எனக்கு அடுத்து எழுத வருது
ஒரு சிந்தனை வந்து தோணுச்சு. நிறைய படிக்க ஆரம்பிச்சு, நிறைய எழுத ஆரம்பிச்சு. சரி, இன்னும் வந்து இந்த இந்த மாதிரியான நம்மளுடைய இந்த வருமானத்தை என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எழுத்து உண்டியல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த எங்கெங்கெல்லாம் எழுதுறோம், எங்கெங்கெல்லாம் வாய்ப்புகள் கிடைக்குதோ அங்கெல்லாம் எழுத ஆரம்பிச்சு. எழுத ஆரம்பிச்சத எழுத்து உண்டியல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உண்டியல்ல போட ஆரம்பிச்சு. அந்த உண்டியல்ல இருந்து இந்த குழந்தைகள் எல்லாமே நீ திருக்குறள் படிக்கும் பொழுது யாருக்கெல்லாம் ஒரு திருக்குறள் சொன்னா ₹1 உன்னுடைய உண்டியல்ல டீச்சர் போடுவேன்னு சொல்லி குழந்தைங்க வந்து கொஞ்சம் ஆர்வமாக வந்தாங்க. அவங்களால படிக்க ஆரம்பிச்சாங்க. கொஞ்சம் பெரிய குழந்தைகளாக இருப்பாங்க, 4வது வகுப்பு 5வது வகுப்பு குழந்தைகள். நீ குரலோட பொருள் சொன்னீங்கன்னா அந்த குரலுக்கு ₹2 கொடுப்பேன் டீச்சர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இன்னும் கொஞ்சம் அவங்களுக்கு ஒரு ஆர்வம் வந்துச்சு. அடுத்து என்ன செய்ய ஆரம்பிச்சாங்கன்னா படிக்க ஆரம்பிச்சாங்க. குரலோட பொருள் சொல்லுவாங்க, சொல்லிட்டு என்னுடைய உள்ளியில இருந்து ₹2 எடுத்தாவே போட்டுவான், ₹1 போட்டுவான். இப்படியாக குழந்தைகள் வந்து நிறைய படிக்க ஆரம்பிச்சாங்க. படிக்க ஆரம்பிச்சு ஒரு குழந்தை வந்து 2வது வகுப்புல போன வருஷம் என்ன பண்ணானா, ₹1 போட்ட உண்டியல் 200 திருக்குறள்களை 5.5 நிமிஷத்துல சொல்லி உலக சாதனை படிச்சு அந்த பொண்ணுக்கு ₹1,00,000 பரிசு. அவங்க அப்பா வந்து சொல்றாங்க, நாங்க வந்து ஒரு துணி துவைக்கிற ஒரு தொழிலாளி, ஆனா என்னுடைய குழந்தை இன்னைக்கு உலகம் முழுவதும் வந்து ஒரு போயிருக்குது அப்படின்னு சொன்னா அதுக்கு காரணம் வந்து நீங்க தான் சொன்னேன், நான் கிடையாது. புத்தகத்தை உங்க குழந்தை வந்து வாசிக்க ஆரம்பிச்சா அதனால வந்த பயம் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அடுத்து இன்னொரு குழந்தை என்ன பண்ணா, அதே போல இந்த கொரோனா காலகட்டங்கள்ல நாம வீட்டுல இருக்கிறோம், வேலைக்கு கிடையாது, ஆனா சம்பளம் மட்டும் வந்துகிட்டு இருக்குது. சரி, வீட்டுல இருக்கும் பொழுதுதான் அம்மா சொன்ன மாதிரி ஒரு குழந்தை வந்து டீச்சர் எப்ப ஸ்கூல் திறப்பாங்க, எனக்கு பசிக்குது, வீட்டுல வெறும் ரசப்பொடியை வச்சு மட்டும் 3 நாளா நாங்க வந்து சாப்பிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லுவோம். அது வரைக்கும் நான் வந்து என்ன பண்ணிட்டு இருந்தேன்னா, டெய்லி நம்ம வீட்டுல அந்த விதை விதமா சாப்பாடு சமைச்சு செல்ஃபி போட்டு அதை என்னங்கெல்லாம் நீங்க எங்க வீட்டுல சமையல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரியான ஒரு கொண்டாட்ட மனநிலையில் இருக்கும் பொழுது ஒரு சமுதாய மக்கள் மட்டும் எந்த விதமான சாப்பாடும் இல்லாம, வேலை வாய்ப்புகள் இல்லாம, வீட்டுல வந்து பட்டினியோட ஒரு குழந்தை வந்து காலையில காட்படுது, இந்த மாதிரி பசிக்குது டீச்சர் அப்படின்னு சொல்லும் பொழுது மதியான சாப்பாடு ஸ்கூல்ல இருந்துச்சுன்னா மதியானம் ஒரு வேளை சாப்பாடு கிடைக்கும், அந்த சாப்பாடு கூட இல்லாம நாங்க இருக்கிறோமே அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து தான் தோண ஆரம்பிச்சு. அடுத்து ஒரு 30 குழந்தைகளுக்கு சாப்பாடு கொண்டு போக ஆரம்பிச்சு. குழந்தைகள் அந்த பசிங்கிறது எண்ணிக்கை வந்து அதிகமாச்சு, ஒரு 100 குழந்தைகள் ஆச்சு. அப்ப அந்த 100 குழந்தைகளுக்கும் சொல்லும் பொழுது நிறைய நண்பர்கள், இன்னைக்கு என்னுடைய பிறந்த நாள் டீச்சர், என்னுடைய பிறந்த நாளுக்கு உங்களுடைய குழந்தைகளுக்கு சாப்பாடு போடுது. ஆனா நல்லோர்கள் சூழ் உலகு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இல்லையா, அந்த நல்லோர் சூழ் உலகுனால இந்த கொரோனா ஆரம்பிச்சு இந்த 1 வருட காலமும் இந்த மாதிரியான ஒரு நல்ல மனிதர்களால உணவு கொடுக்க முடிஞ்சிச்சு. தினந்தோறும் போய் அந்த குழந்தைகளுடைய சாப்பாடு இதாக ஆரம்பிச்சிச்சு, அப்படி கொடுக்க ஆரம்பிச்சோம். இதே மாதிரி அடுத்து அப்படி கொண்டு போய் கொடுத்துட்டு இருக்கும் பொழுதுதான் ஒரு குழந்தை வந்து சாயந்தரம் வந்து நான் வீட்டுல சமையல் பண்ணிட்டு பாத்திரம் விளக்கிட்டு இருக்கும் பொழுது ஒரு குழந்தை வந்து வெளியில நிக்கிறான். பார்த்தா அவங்க அப்பா ஆடு மீச்சு ஆடுகளோட வந்து நிக்கிறாங்க. அவளுடைய வீடும் என்னுடைய வீடும் வந்து 2 கிலோமீட்டர் தூரம் வந்து நின்றுட்டு கையில ஒரு கிழிஞ்ச ஒரு புத்தகம் வச்சிருக்கிறான், திருக்குறள் புத்தகம் வச்சிருக்கிறான். என்னடா பாப்பா என்ன வந்திருக்கிற அப்படின்னு சொல்லுவேன், எனக்கும் அதே மாதிரி திருக்குறள் சொல்லி தருவீங்களா, என்னால வாசிக்க முடியல, திருக்குறள் நிறைய கடின வார்த்தைகள்லாம் இருக்கும் இல்லையா, அந்த குழந்தையால அதை வாசிக்க முடியல, எனக்கு சொல்லி தருவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இந்த மாதிரியான ஒரு ஆர்வம் உள்ள குழந்தைகள் வாசிப்பை தேடுகின்ற ஒரு சமுதாயத்தை வந்து உருவாக்கணும் அப்படிங்கிறதுக்காக அது ஒரு ஆசிரியர் நினைச்சா அது வந்து கண்டிப்பாக முடியும் அப்படின்ட்டு. அப்புறம் அவளுக்கு ஒரு 6 மாத காலங்கள் காலையில அவங்க அப்பா ஆடு மேய்க்க வரும்பொழுது கொண்டு போய் விட்டு சாயந்தரம் 8 மணி ஆகும் அந்த குழந்தை இங்கேதான் படுத்திருப்பா, தூங்குவா, ஒரு நாளைக்கு ஒரு 5 குரல் படிப்பா, 10 குரல் படிப்பா, சில நேரம் 50 குரல்கள். இப்ப குழந்தை அவளுடைய மனநிலை எப்படி இருக்கு இப்ப பார்த்தா, அந்த குழந்தை 500 திருக்குறள்களை சொல்லி அந்த குழந்தையும் ₹1,00,000 வந்து பரிசு வாங்கி உலக சாதனை வந்து படுத்து. அதுதான் நான் என்ன நினைக்கிறேன்னா, அதனால இதுதான் வந்து ஒரு வாசிப்புக்கு கிடைத்த ஒரு வெற்றியாக வந்து கருதுறேன். அதனாலதான் இந்த தலைமுறை குழந்தைகள் எல்லாமே வந்து வாசிக்கணும் அப்படிங்கறதான். இப்ப அம்மா மாதிரியான ஆட்கள் அவங்கெல்லாம் வந்து இந்த வயதிலையும் கூட ஒரு வாசிப்பு அந்த பழக்கத்தை வந்து இருக்கிறாங்கிறது நிறைய மாற்றங்கள் வந்து நம்மளை சுற்றி எங்கெங்கெல்லாம் நம்ம பாக்குறோமோ அங்கெல்லாம் வந்து புத்தகங்களை பரிசாக கொடுங்க. ஒரு பொன்னாடை போத்துறதை விட எங்க பார்த்தாலும் ஒரு புத்தகங்களை வந்து பரிசாக கொடுங்க. புத்தகங்களை வந்து கவர் பண்ணி கொடுக்காதீங்க, சும்மா இப்படியே கொடுங்க. என்ன புத்தகங்கள், அது என்ன புத்தகம் பாக்குறவங்க யாராவது ஒருத்தர் பாப்பா, இந்த புத்தகத்தை பார்க்கும் பொழுது அவங்களுக்கு இதுல என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு வரி, நம்ம இந்த புத்தகத்துல படிக்கும் பொழுது அந்த ஒரே ஒரு வரி
புத்தக வாசிப்பினுடைய ஒரு பயனாக நான் வந்து நினைக்கிறேன். அப்படியாக வாசிச்ச ஒரு புத்தகம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அதுதான் இந்த வெள்ளாமை அப்படிங்கிற இந்த நாவல். இந்த வெள்ளாமைங்கிற நாவல் வந்து எழுதினவர் வந்து யாருன்னு கேட்டா மகேந்திரன். அவங்க இங்க வந்து சென்னையில காவல்துறை அதிகாரியாக இருக்கிறாங்க சார். வந்து சொந்த ஊர் வந்து குளிப்பாரிப்பட்டி சார் அவருடைய ஊர் வந்து இங்க வெள்ளாம்பட்டி ஸ்கூல்ல தான் வந்து படிச்சிருக்கிறாங்க. 11 படியிலிருந்து கடம்பநாயக்கன்பட்டியில படிச்சிருக்கிறாங்க. இவங்களுக்கு எங்க இருந்து வந்து இந்த ஆர்வம் வந்திருக்குன்னா இவங்களுடைய அப்பா ஒரு ஆசிரியர், அவங்களும் இதே மாதிரி நிறைய புத்தகங்கள் வந்து படிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இது ஏன் அந்த நம்மளுடைய தலைமுறைக்கு இந்த விஷயங்களை வந்து நம்ம கடத்தல் வீட்டுல வந்து இந்த குழந்தைய நான் கூட்டு வந்ததுக்கு காரணம் என்னுடைய ஸ்டூடெண்ட் நாங்க இந்த லீவ்ல வந்து ஒரு 2000 அந்த சாப்பாடு மட்டும் கொடுத்தா போதாது, குழந்தைங்களை வாசிக்க வைக்கணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணலன்னா ஒரு 2000 மதிப்பிலான புத்தகங்கள் வானம் பதிவுகள்ல இருந்து நிறைய புத்தகங்களை வாங்கி வீட ஒரு ஸ்கூலா மாத்திரி இந்த லீவ்ல. ஏன்னா பிள்ளைங்களுக்கு ஸ்கூல் கிடையாது, அவன் பூரா தீப்பெட்டி ஆபீஸ் இந்த தாள் சுத்துறது இந்த மாதிரியான வேலைகள் இருக்கிறாங்க. எங்களை சுற்றி அந்த வீட்டை சுற்றி ஒரு 40 குழந்தைகள், எந்த விதமான ஆன்லைன் கிளாஸ் கிடையாது, எதுவுமே இல்லாம அந்த குழந்தைகள்லாம் இருக்கும் பொழுது நீ வா வீட்டு வா வந்து இந்த புக்கெல்லாம் பாரு. முதல்ல வந்து அவனை வாசின்னு நான் சொல்ல மாட்டேன், நீ புக் எடுத்து பாரு, இந்த புக்ல என்னென்னலாம் இருக்குன்னு பாரு. குழந்தைங்களாம் அப்படி படத்தை பார்ப்பாங்க, எழுத்துக்களை பார்ப்பாங்க. கொஞ்சம் பெரிய குழந்தைகள்லாம் வாசிக்க ஆரம்பிச்சாங்க. இந்த மாதிரி இந்த குழந்தை வந்து வாசிக்க ஆரம்பிச்சான். வாசிக்க ஆரம்பிச்சு இணையதளத்துல நடந்த போட்டியில முதல் பரிசு வாங்கினான். இந்த வீட்டுல ஒரு புத்தகத்தை பற்றி படிச்சு அந்த கதையுடைய ரிவ்யூ சொல்ல சொல்லியிருந்தேன். அது அழகா வந்து அந்த என்ன கதை அது மூக்கு நீண்ட குடி அந்த கதையை பற்றி சொல்லி இணையதளத்துல ஒரு போட்டி நடந்துச்சு. அந்த போட்டியில வந்து அந்த குழந்தை வந்து முதல் பரிசு வாங்கினான். அப்போ அந்த நூல் வந்து 2000 மதிப்பில் உள்ள நூலகம் நூல்கள்லாம் வாங்கி இந்த குழந்தைங்கெல்லாம் படிக்க ஆரம்பிச்சாங்க. நமக்கு தான் அந்த உண்டியல் ஏற்கனவே ஒரு சொன்னேன் இல்லையா, குரல் உண்டியல்னு. இங்கேயும் வந்து ஒரு அதாவது என்னென்னா பண்ணலாம் அந்த சமூகத்திற்கு நம்மளால முடிஞ்சத அப்படின்னு பார்த்தா புத்தக உண்டியல்னு ஒண்ணு ஆரம்பிச்சிருச்சு. நீ ஒரு புத்தகம் படி, ஒரு புத்தகம் படிச்சுட்டு அந்த புத்தகத்தை பத்தி நீ சொன்னேன்னா டீச்சர் வந்து ஒரு 5 ரூபாய் உன்னுடைய உண்டியல்ல போட்டோம் அப்படின்னு சொன்னோடே அப்படியே இந்த குழந்தைகள் எல்லாருமே புத்தகங்கள் படிக்க ஆரம்பிச்சாங்க. நிறைய புத்தகங்கள் வந்து வீட்டுல அதே அதுக்கப்புறம் இந்த சமூகம் வந்து எனக்கு உதவி செஞ்சிச்சு. நிறைய ஜேசிஐல இருந்து அப்புறம் ஆர்சிடில இருந்து எல்லாருமே அவங்க எங்கெல்லாம் வரும்பொழுதும் கையில ஒரு 100 புத்தகங்களோட வந்தாங்க. இன்னைக்கு பெரிய ஒரு லைப்ரரியா எங்க வீட்டுல இருந்து நாங்கள் அருகாமை பள்ளி அப்படிங்கிற ஒரு பள்ளி அந்த வீட வந்து நான் நூலகமாகவும் மாத்தி பள்ளியாகவும் மாத்தி அங்க வந்து இந்த பிள்ளைங்களுக்கு எந்த ஆன்லைன் வகுப்புகள் கிடையாதுன்னு சொல்லிட்டு என்னுடைய நண்பர்கள் மூலமா இப்போ இவங்களுக்கு எனக்கு டிராயிங் கேட்கணும்னு சொன்னா நீ டிராயிங் எடுத்துக்கூடிய பிள்ளைங்களுக்கு ஸ்போக்கன் இங்கிலீஷ் தெரியுமா ஸ்போக்கன் இங்கிலீஷ் எடுத்துக்கொடு, பரதம் தெரியுமா பரதம் வந்து கத்துக்கொடு, பறை வந்து கத்துக்கொடு அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை பாத்தீங்கன்னா ஏற்கனவே திங்கள் முதல் வெள்ளி வரைக்கும் அவங்களுக்கு ஒரு டிராயிங் ஃபீஸ் கட்டி அவங்களை அதில் படிச்சு வச்சுப்பாங்க. அப்புறம் சனிக்கிழமை வந்து வெளியிலேருந்து வருவாங்க, பரதம் பறை கரகம் அப்புறம் என்னென்னலாம் வேணுமோ சயின்ஸு. இப்போ பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 28 தேசிய அறிவியல் தினம். அந்த குழந்தைகள் எல்லாருமே அவங்களுக்கு என்னென்ன பொருள்லாம் கிடைக்குதோ ஒரு செருப்பு பெட்டியை வச்சு இந்த மாதிரி அதை வச்சு ஒரு ப்ரொஜெக்டர் பண்ணாங்க, ஒரு முட்டையில் இது பண்ணாங்க, இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் வந்து பண்ண ஆரம்பிச்சாங்க. அடுத்து நிறைய அப்போ நேற்று வந்து அவங்க அம்மா இந்த பிள்ளைங்களோட அம்மாலாம் வந்து சொல்லிட்டு இருக்காங்க, கவர்மெண்ட் சேனல்ல இருந்து ஒரு பேட்டிக்காக வந்திருக்கிறாங்க. வந்து இந்த விருதுநகர் மாவட்டத்தில் இந்த கொரோனா காலத்தில் டீச்சர் வந்து இந்த மாதிரியான ஒரு சேவை பணி பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து நம்ம எப்பொழுதுமே வந்து உள்ளூர் வந்து நம்மளை வந்து கொண்டாடப்படுத்துறது நமக்கு பெரிய பெரிய அங்கீகாரங்கள்லாம் கிடைக்கும். ஆனால் உள்ளூர் வந்து நம்மளை வந்து இது பண்ணுவாங்க. உள்ளூர் மக்கள் இந்த குழந்தைங்களோட அம்மா எல்லாருமே அங்கே போய் அவங்க பேட்டி எடுக்கும்போது சொல்றாங்க இந்த குழந்தைங்க வாசிக்கிற அந்த தன்மையை வந்து நாங்கள் இந்த லீவ்ல எங்க டீச்சர் வந்து உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. அந்த வாசிக்கிற பழக்கம் அவங்க வந்து இன்னும் தொடர்ந்து போய்கிட்டே இருக்குது. நைட்டு கூட வந்து புக் எடுத்துட்டு போவாங்க, அதை எடுத்துட்டு போய் நடமாடும் நூலகம்னு அதை ஆரம்பிச்சாச்சு. நீ கொண்டு போவேன் அவங்களுடைய வீட்டுக்கே கொண்டு போவேன், ஒரு 10 புக்கு கொண்டு போவேன், உனக்கு என்ன புக் வேணுமோ அதில் எடுத்துக்கோ அப்படின்னு சொன்னோடனே அது குட்டி குட்டி புக்ஸ் தான் குழந்தைங்களுக்கு அந்த புக்ஸ் எடுத்து படிக்க ஆரம்பிச்சாங்க. படிக்க ஆரம்பிச்சு அப்படி போயிட்டு இருக்குது. அதுதான் அந்த வாசிப்பீடியோ இது. அப்போ இந்த வெள்ளாமைங்கிற நாவல் வந்து இதே மாதிரி தான் எனக்கு ஒரு அங்கே இந்த காவல்துறை அதிகாரி வந்து அனுப்பியிருந்தாங்க, இந்த புத்தகத்தை படிச்சு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம அந்த பேரை பார்த்த உடனே நமக்கு தெரியும் எல்லாமே அப்படின்னு சொன்னா அது விவசாயம் சம்பந்தப்பட்ட ஒரு நூல் தான். இன்னைக்கு எல்லாமே அருகி போச்சு, விவசாயம் அப்படிங்கறதுலாம் இல்ல. இன்னைக்கு சொல்லுவாங்க இல்லையா, பொட்டு வைத்த மாடு இல்லை, பூ மணக்கும் சாமி இல்லை, இட்டு வைத்த கோலம் இல்லை, எடுத்து வைத்த பலகாரம் இல்லை, சுத்தி நிற்கும் சொந்தங்கள் இல்லை, சூழ்ந்து நிற்கும் உறவுகள் இல்லை, எதுவுமே இல்லை. அந்த
இல்லாம போன ஒரு சமுதாயத்துல அப்ப விவசாயமும் எப்படி இருக்கும் அப்படின்னா விளைநிலங்கள் எல்லாம் விளைநிலங்களா போயிடுச்சு. அடுக்குமாடி கட்டிடங்கள் எல்லாம் எல்லா அந்த விளைநிலங்கள் எல்லாமே தரிசு நிலங்களாக போய் கிடக்குது அப்படிங்கறது ஒரு வேதனையோட இந்த நாவலுடைய ஆசிரியர் அதாவது கரிசல் காட்டு மண்ணுடைய அந்த வனத்தோட அந்த கரிசல் காட்டுடைய மக்களுடைய நில வாழ்வை வந்து பதிவு செய்கின்ற ஒரு அழகிய படைப்பாக வந்து இந்த புத்தகம் வந்து இருந்தது. இதுல வந்து எப்படி எப்படி சொல்லி கேட்டீங்கன்னா இந்த வெள்ளாமை நாவல் ஒரு பெரியவர் இந்த இருக்கிறாரு இந்த பெரியவருடைய அவர் வந்து அதுதான் அந்த கதாபாத்திரம் இவர் தான் அந்த கதை ஃபுல்லாவே வந்து டிராவல் பண்றாரு. இவருக்கு வந்து ஒரு மூன்று பையன்கள் ஒரு பொண்ணு மூன்று பையன்கள்ல அந்த ரெண்டு பகல்ல வந்து இவருடைய விவசாயம் பாக்குறாங்க. மூணாவது ஒரு பையன் வந்து சுப்ராஜ் அவர் வந்து படிக்கிறான் நகரத்துல போய் படிக்க ஆரம்பிச்சுதான். இப்போ இவங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்குது பொண்ணு வந்து பக்கத்துல வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பெரியவர் வந்து அந்த விவசாயத்தோடையே வாழ்ந்து அதாவது அந்த ஸ்டார்டிங்ல ஒரு நல்லா வாழ்ந்த அந்த சம்சாரிகளுடைய குடும்பம் எப்படியாக மாறி போச்சு அப்படிங்கறத பற்றி வந்து இந்த கதை ஃபுல்லா டிராவல் பண்ணுது. ஃபர்ஸ்ட் வந்து ஒரு அவர் எப்படி இந்த கதையை வந்து ஆரம்பிக்கிறார் அப்படின்னா அவருடைய பேர் அதாவது கதைகள் சொல்லுகின்ற அந்த ஒரு உலகம் இந்த கதைகள் சொல்லுகின்ற உலகம் வந்து இன்னைக்கு இல்ல. திண்ணைகள் எல்லாமே இல்லாம போயிடுச்சு. அப்போ திண்ணைகள் எல்லாமே பெரியவர்கள் பேசுவதற்காக திண்ணைகள் எல்லாமே இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு வந்து அந்த திண்ணைகள் எல்லாமே இல்லாம போயிடுச்சு. அந்த கதைகள் சொல்லுகின்ற பெரியவரை வந்து ஆரம்பிக்கிறார். அப்போ தன்னுடைய பேரன் அந்த பேரன் ராஜாராமன் சொல்லிட்டு அவனை மடியில போட்டுட்டு அவருடைய இதுல வயிற்று மேல போட்டுட்டு சொல்றாரு. பொதுவா வந்து இந்த நாப்பிரல் பயிற்சி நாண்ணிகள் பயிற்சிக்கு ஒரு பாடல் சொல்லுவாங்க. அந்த பாடலோட இதை வந்து ஆரம்பிக்கிறாங்க. ஓடுகிற நதியில ஒரு நெறி கிளநெறி முதுகுல ஒரு பிடி நரைமுடி அப்படிங்கறது அந்த குழந்தைக்கு வந்து அந்த தாத்தா வந்து சொல்லி கொடுக்குற மாதிரி அதாவது தாத்தாக்களும் பாட்டிகளும் சொல்லி கொடுக்கின்ற அந்த வாழ்வியல் வந்து வாழ்வியலோட இந்த வந்து இந்த கதையை வந்து ஆரம்பிக்கிறாரு இந்த ஆசிரியர் வந்து மகேந்திரன் சார். அதுக்கப்புறம் வந்து கடைசி வந்து இது எப்படி முடியுது அப்படின்னா அந்த விதை மிளகாய் அதோட அந்த வேளாண்மை எல்லாமே இதாகி போனது அவர் ஒரு கவலையோட அந்த பெரியவர் வந்து இந்த விதை மிளகையோட முடிக்கிற மாதிரி அந்த கோடையோட அவர் இறந்து போன மாதிரி இந்த கதை வந்து இருப்பது. அப்ப வந்து தன்னுடைய பேரன்கிட்ட சொல்றாரு நாங்க அதாவது வயிற்று படப்புக்காக நீ வெளியில போய் நிக்கலாம் ஆனா அது உணர்வு பூர்வமாக ஒரு விஷயம் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அது என்னதுன்னு கேட்டா அது விவசாயம் தான். அந்த விவசாயம் வந்து எப்படி எல்லா தலைமுறைக்கும் போகணும் ஒழுகலை கணக்கு பார்த்தா உழைப்பு கூட மிஞ்சாதுன்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த மாதிரியான ஒரு சமுதாயம் வந்து போகக்கூடாது யாராவது இந்த விவசாயத்தை தொடருங்க அப்படிங்கிற அந்த ஆதங்கம் வந்து இந்த பெரியவர்கிட்ட இருக்குது. அப்ப அந்த ரெண்டு பசங்களும் அவரோட அவங்க அப்பாவோட சேர்ந்து அந்த விவசாயத்தை வந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. மூணாவது பையன் மட்டும் கொஞ்சம் படிச்சுட்டு இருக்கிறதுனால அவருடைய இது இல்லை. அப்பதான் வந்து இந்த இவங்களுடைய இந்த ஆட்டு பொங்கல் அதாவது மாடு பொங்கலை வந்து நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம் அதான் இங்க வந்து கிடைப்பொங்கல் இந்த கிடை போடுற இதை பத்தி அழகா சொல்றாரு. அந்த கிடைப்பொங்கல் எப்படி இருக்கும் அப்புறம் அந்த அந்த இது நாத்து நடுறது அந்த விவசாயத்துக்கு என்னென்ன அந்த சம்சாரிகளுடைய இந்த உணவு பழக்க வழக்கங்கள் இப்போ எல்லாம் உணவு பழக்கங்கள்லாம் துரித உணவு பழக்கங்கள் ஆகி போச்சு. ஆனா அந்த கேப்பக்களி கம்பு அதுக்கப்புறம் அந்த பருப்பு அந்த மண் சட்டியில சமைக்கிற அந்த சாப்பாடு இதை பத்தி எல்லாமே அப்படி அழகா சொல்லிட்டே வராது. அப்படி சொல்லும் பொழுது ஒரு நாள் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்களுடைய மகா வந்து பக்கத்து ஊர்ல கட்டி கொடுத்துருக்குறாங்க. அந்த பக்கத்து ஊர்ல இருக்கிற அந்த மருமகன் வந்து என்னன்னா அவர் வந்து தீப்பெட்டி ஆபீஸ் அவர் வந்து நகரத்தை ஒட்டிய பகுதியில வந்து வாழ்றாரு. தீப்பெட்டி ஆபீஸ்ல தீப்பெட்டி ஆபீஸ் வச்சிருக்கிறார். அப்போ அவர் வந்து இங்க அந்த மூத்த மகன்கிட்ட வந்து சொல்றாரு அந்த மகனுடைய ஹஸ்பண்ட் வந்து சொல்றாரு நீயே வந்து ஏன் இந்த விவசாயத்துல ஒன்றுமே வருமானமே இல்லாம போயிடுச்சு எல்லாமே இப்ப வேலைக்கு கூலிக்கெல்லாம் ஆள் கிடைக்காம போயிடுச்சு உங்க அப்பா வந்து இந்த மாடுகளையும் உழவு மாடுகளையும் வச்சு ஓட்டிட்டு இருக்கிறாரு நீ வந்து ஒரு அந்த மீதி இருக்கிற இடங்களை வந்து அதை வந்து என்ன செய்ய தரிசா இருக்கிற இடங்கள்லாம் தீப்பெட்டி ஆபீஸ் கட்டிடலாம் அப்படின்னு சொல்லி மெல்ல ஆசையை வந்து தூண்டுறாரு. அப்போ அந்த ஆசையை வந்து கேட்ட உடனே நம்மளும் பெரிய அளவுல சம்பாதிக்கலாம் இனிமே நம்மளுடைய குடும்பத்தை பார்க்கணும் நமக்கு ஒரு குழந்தை இருக்கு நம்ம அப்பா வந்து அந்த காலத்துல வந்து ஒரு சம்சாரியா இருந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் வந்து என்ன பண்றாருன்னா மெல்ல மனசு மாறாரு அவங்க அப்பாட்ட போய் கேட்கிறாரு. ஆனா அந்த பெரியவருக்கு வந்து அதுக்கான சம்மதமே கிடையாது இந்த விவசாயம் வந்து வாழ்க்கை வந்து இப்படி போயிருது அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய நண்பர்கிட்ட போய் கேட்கிறாரு. அப்போ நண்பர் என்ன சொல்றாருன்னா நாகரிகம் மாறும் பொழுது நம்மளும் என்ன செய்யணும் மாறிக்கிடணும் நம்ம தலைமுறை வந்து இப்படி இருக்குது ஆனா அடுத்த தலைமுறைகள் தான் வந்து
आरंभ उ